தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன். பிப்ரவரி மாதம் 14 நாள், மார்க்கு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம், அதிகாரம் 8, இறை வசனங்கள் 11-13 முடிய. அக்காலத்தில் பரிசேயர் வந்து இயேசுவோடு வாதாட தொடங்கினர். வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதித்தனர். அவர் பெருமூச்சு விட்டு, இந்த தலைமுறையினர் அடையாளம் கேட்பதின், இத்தலைமுறையினருக்கு அடையாளம் எதுவும் கொடுக்கப்பட மாட்டாது என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன் என்றார். அவர்களை விட்டு அகன்று மீண்டும் படகேறி அவர் மறுக்கரைக்கு சென்றார். எங்கள் அன்பான தகப்பனே, இதோ இந்த மாலை வேளையிலே எங்கள் அனைவரையும் ஒரே குடும்பமாக கூட்டி செய்தீரே, அந்த கிருபைக்காக நன்றி அப்பா. இதோ இந்நாளிலே மிகவும் அருமையான இறை வசனத்தால் எங்களுடைய மனதையும் எங்களுடைய உள்ளத்தையும் நிரப்புகின்ற கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்நாள் முழுவதும் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நாங்கள் உமக்கு கோடான கோடி நன்றி சொல்கிறோம் தகப்பனே. இந்த நாளில் நீர் எங்களுக்கு செய்த அனைத்து அருள் அடையாளங்களுக்காகவும் நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம் தகப்பனே. என்ன முடியாத காரியங்களை ஒவ்வொரு நாளும் பொழுதும் நீர் எங்களுக்கு செய்து வருகின்றீரே அப்பா. இதோ எத்தனை முறை நாங்கள் உமக்கு நன்றி கூறினாலும் அது உமக்கு ஏற்றதாகுமோ? இதோ இந்நாளிலே மிகவும் அருமையாக சோதனையை பற்றி இதோ இந்த இறை வார்த்தையின் மூலமாக நீர் எங்களுக்கு கற்பித்து கொண்டிருக்கின்றீரே அப்பா. அந்த கிருபைக்காக உமக்கு நன்றி. இந்த நேரத்திலே இந்த ஜெப வழிபாட்டில் பங்கெடுத்து கொண்டிருக்கும் அனைவரையும் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம். இந்த கவலையோடும் கண்ணீரோடும் எத்தனையோ பேர் வெவ்வேறு இடங்களிலே இருந்து கொண்டு இதோ இந்த ஜெப வழிபாட்டிலே பங்கெடுத்து கொண்டிருக்கின்றார்களே. இதோ அவர்களுடைய ஆர்வத்தை உற்று நோக்கும் தகப்பனே. உம்முடைய இறை வார்த்தையை கேட்பதற்காக, அவற்றை தியானிப்பதற்காக இதோ இந்த ஜெப வழிபாட்டின் மூலம் பங்கெடுத்து கொண்டிருக்கும் உம்முடைய ஆடுகளை உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் அப்பா. ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. இதோ பரிசேயர் உம்மோடு வந்து வாதாட தொடங்கிய போது அவர்கள் அருள் அடையாளம் எங்களுக்கு வேண்டும், அப்போதுதான் நாங்கள் உம்மை நம்புவோம் என்று கூறி உம்மை சோதித்தார்களே தகப்பனே. அதே போன்று எத்தனையோ முறை நாங்களும் உம்மை சோதிக்கின்றோம் அப்பா. இதோ எங்களுக்கு இந்த நாங்கள் கேட்கும் வரங்கள் கிடைத்தால் மட்டுமே உம்மை நம்புவோம் என்று எத்தனையோ முறை நாங்களும் இவ்வாறு செய்திருக்கின்றோம். இதோ அந்த நேரங்களுக்காக நாங்கள் மனம் வருந்துகின்றோம் தகப்பனே. நாங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்களுக்காக எங்களை மன்னியும் அப்பா. சோதிக்கப்படும் போது நாங்கள் மன உறுதி அடைகிறோம் என்பதை உணர்வதற்கான வல்லமையையும் ஆற்றலையும் எங்களுக்கு தாரும் தகப்பனே. ஒரு பெரிய நிறுவனத்தில் நிர்வாக மேலராக ஒருவர் நியமிக்கப்பட்டார். அதனால் அவர் மிகுதியான பணத்தை கையாள வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டது. அவ்வளவு பணத்தை அதுவரை பார்த்திராத அவருக்கு, இந்த பணத்திலிருந்து நமக்கு தேவைக்கு கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொள்வோம், அவ்வாறு எடுத்தாலும் யாருக்கும் எதுவும் தெரியாது என்ற எண்ணம் தோன்றியது. இந்த எண்ணம் தோன்றி மறைந்த அதே நேரத்தில் அவருக்குள், நம்மை நம்பி ஒரு பெரிய பொறுப்பை ஒப்படைத்திருக்கின்றார்களே, இதில் நாம் முறைகேடாக நடந்தால் அவப்பேர்தான் ஏற்படும், அதனால் பணத்தை எடுக்க வேண்டாம் என்ற எண்ணமும் ஏற்பட்டது. இப்படி இருவேறு எண்ணங்கள் ஏற்பட்டதால் அவர் மிகவும் குழம்பி போனார். இது தொடர்பாக யாரிடம் ஆலோசனை கேட்கலாம் என்று அவர் யோசித்த போது, அந்த நிறுவனத்தில் அவருக்கு முன்பு நிர்வாக மேலாராக இருந்தவரின் நினைவு வந்தது. உடனே அவர் அவரை அணுகி சென்று அவரது ஆலோசனையை கேட்டார். பணத்தை எடுக்கலாமா வேண்டாமா என்று உங்களுக்கு ஏற்பட்ட இந்த குழப்பத்தை போன்று எனக்கும் ஏற்பட்டது. அப்போதுதான் செய்கின்ற தவறு என்னவென்று ஒரு நாள் வெளிச்சத்திற்கு வரும். அப்போது அவர் பெயர்தான் ஏற்படும். அது ஆதலால் கொடுத்த பொறுப்பில் உண்மையாயிருப்போம் என்று ஒரு ரூபாய் கூட எடுக்காமல் பொறுப்பில் உண்மையாயிருந்தேன் என்று சொல்லி முடித்தார் முந்தைய நிர்வாக மேலாளர். இது புதிதாக பொறுப்பேற்ற நிர்வாக மேலாளருக்கு நம்பிக்கை ஊட்டியது. அதனால் அவரும் தனக்கு வந்த சோதனையை முறியடித்து பொறுப்பில் உண்மையாயிருந்தார். நாம் ஆம் நண்பர்களே,
நாம் பணி செய்கின்ற இடங்களிலும் நமது தனிப்பட்ட வாழ்விலும் பலவிதமான சோதனைகள் வந்து கொண்டிருக்கின்றது. அவற்றையெல்லாம் முறியடித்து நாம் வாழ வேண்டும். முறியடித்து வாழ்ந்த நாம் பழகிக் கொள்ள வேண்டும். அத்தகைய செய்தியை இந்த நிகழ்வு நமக்கு உணர்த்துகின்றது. இன்றைய இறைவார்த்தை சோதிக்கப்படும் போது மன உறுதி உண்டாகும் என்கிற செய்தியை நமக்கு தருகின்றது. என் அன்பு குழந்தைகளை, அது குறித்து நாம் இன்று நல் முறையாக சிந்தித்து பார்ப்போம். நம்முடைய கர்த்தராகிய கடவுளிடம் நாம் கேட்போம். நம்முடைய சோதனைகளை நாம் எவ்வாறு எதிர்கொள்கின்றோம் என்பதை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது. சோதனைக்கு உள்ளாகாத மனிதரும் இல்லை, சோதனையை வெற்றி கொள்ளாதவர் மனிதரும் இல்லை என்று சொல்வதுண்டு. யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து எடுக்கப்பட்ட இன்றைய முதல் வாசகத்தில் பலவகையான சோதனைகளுக்கு உள்ளாகும் போது நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்று வாசிக்க கேட்கிறோம். யாக்கோபு ஏன் இவ்வாறு கூறுகின்றார் என்ற கேள்வி நமக்குள்ளும் எழலாம். இதற்கான பதிலை அவர் இதற்கு அடுத்த இறைவார்த்தையில் மிகவும் அருமையாக கூறியிருக்கின்றார். சோதனைக்கு உள்ளாகும் போது நாம் ஏன் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டுமெனில் நமக்கு மன உறுதி உண்டாகும். நம்முடைய வாழ்க்கைக்கு மன உறுதி உண்டாகும், நமக்கு நிம்மதி கிடைக்கும் என்று மிகவும் அழகாக கூறுகின்றார். இதுதான் யாக்கோபு கூறும் பதிலாகவும் இருக்கின்றது. இதை இன்றைய நற்செய்தி வாசகத்தோடு இணைத்து சிந்தித்து பார்ப்போம் எனில் இதன் பொருள் இன்னும் தெளிவாக நமக்கு விளங்கும். நற்செய்தியில் பரிசேயர் இயேசுவிடம் வானத்திலிருந்து அடையாளம் ஒன்றை காட்டும்படி அவரை சோதிக்கின்றனர். இயேசு எவ்வளவோ அருமடையாளங்களையும் வல்ல செயல்களையும் செய்து தான் இறைமகன் என்பதை உலகிற்கு உணர்த்தினார். அப்படி இருந்தும் பரிசேயர் அடையாளம் கேட்பது வேடிக்கையாக இருக்கின்றது. இயேசு பரிசேயர் அடையாளம் தர வேண்டும் என்று கேட்டதற்கு எந்த அடையாளமும் தரப்பட மாட்டாது என்று மிக தெளிவாக சொல்லியிருக்கின்றார். ஆமென். அன்பு சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளில் கடவுள் நம்மிடமிருந்து கேட்பது ஏன்? கடவுள் எத்தனையோ அரும் பெரும் காரியங்களை நம்முடைய வாழ்க்கையிலும் ஒவ்வொரு நாளும் பொழுதும் செய்து கொண்டிருக்கின்றார். அந்த நிகழ்வுகளை நாம் மனதில் ஏற்றுக்கொள்கின்றோமா? அதை ஆர்வத்தோடு நம்முடைய வாழ்க்கையில் நாம் உணர்ந்து கொண்டிருக்கின்றோமா என்பதை சிந்தித்து பார்க்க வேண்டிய நேரம் இது, தருணம் இது. நம் இறைவனாகிய கர்த்தர் கூறுகின்றார், நீங்களும் சாதனைகளை வெல்ல வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் வரும் கஷ்டங்களையும் நஷ்டங்களையும் ஏற்றுக்கொள்ள வேண்டும். அது எவ்வாறு நம்மால் முடியுமெனில் நாம் கர்த்தரோடு கூடி இருக்க வேண்டும். நம் கர்த்தராகிய ஆண்டவரோடு கூடி இருக்கும்போது நம்மாலும் சாதிக்க முடியும். நம்முடைய வாழ்க்கையில் வரும் சிறிய சிறிய பிரச்சனைகளை நம்மாலும் எதிர்கொள்ள முடியும். ஆம், நம்முடைய கர்த்தரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமில்லை. இதோ நம்முடைய தலையிலிருந்து விழும் ஒரு முடியும் கூட அவரால் கவனிக்கப்படுகின்றது, அனைத்தும் எண்ணப்படுகின்றது. ஆம் என் அன்பார்ந்தவர்களே, இதோ கஷ்டங்களாலும் கவலைகளாலும் உடைந்து கொண்டிருக்கின்றீர்களா? இதோ நான் எவ்வாறு வாழப்போகிறேன் என்று நினைத்து அவல நிலையில் இருக்கின்றீர்களா? இதோ அனைத்தையும் கர்த்தராகிய கடவுளுக்கு நீங்கள் ஒப்புக்கொடுங்கள். நம் கர்த்தராகிய கடவுள் அனைத்தையும் ஏற்றுக்கொள்கிறார். இதோ பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருக்கின்றோர்களே, எல்லோரும் என்னிடம் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறிய நம் இயேசு கிறிஸ்து இதோ நம்முடைய கஷ்டங்களையும் குறைகளையும் ஏக்கங்களையும் ஏற்றுக்கொள்வார். அவர் நமக்கு உறுதி தருகின்றார். அவர் நம்முடைய வாழ்க்கையில் வெளிச்சத்தை தருகின்றார். நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான உண்மையான வெளிச்சத்தை தரும் நம்முடைய கர்த்தராகிய ஆண்டவர் இருக்கையில் நமக்கு என்ன பயம்? நாம் ஏன் பயப்பட வேண்டும்? இந்த மனிதர்களுக்காக நாம் ஏன் பயப்பட வேண்டும்? நம்முடைய கர்த்தராகிய கடவுளுக்கு பயப்படுவோம். அவர் கூறும் நல் வழியில் நாம் நடப்போம். இதோ இந்த வேளையிலே இந்த ஜெப வழிபாட்டில் பங்கெடுத்துக் கொண்டிருக்கும் அனைவரையும் உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கின்றோம் தகப்பனே. இதோ அவர்களுடைய எண்ணங்களையும் ஏக்கங்களையும் அறிகிறவராக இருக்கின்றவரே நீர். நீர் ஒருவர் தாமே ஆண்டவரே, அவர்களுக்கு தேவையான வல்லமையையும் ஆற்றலையும் தர முடியும் என்ற நம்பிக்கையில் இதோ இந்த வேளையில் நாங்கள் அவர்கள் அனைவரையும் உம்முடைய பாதத்திலே வைக்கின்றோம். அவர்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதியும், அவர்களுடைய குடும்பங்களை பொறுப்பேற்றுக் கொள்ளும் தகப்பனே. இதோ நீர்தாமே அவர்களுடைய குடும்பங்களுக்கு தலைவராக இருக்க வேண்டும். அவர்கள் என்ன செய்ய வேண்டும், எப்படி செய்ய வேண்டும், என் நேரத்தில் செய்ய வேண்டும் என்று உறுதியான ஒரு தீர்மானம் எடுப்பதற்கான வழியையும் செயலையும் நீர்தாம் அவர்களுக்கு காட்டித்தர வேண்டும் அப்பா. எத்தனையோ குடும்பங்கள் நோய்வாய்ப்பட்டு
உண்பதற்கு உணவும் உடுப்பதற்கு உடையும் இருப்பதற்கு இடமும் இன்றி அவதிப்பட்டு கொண்டிருக்கின்றார்களே, இதோ அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் அவர்களுடைய நோய்களை தொட்டு குணமாக்கும் அப்பா. இதோ உம்முடைய கரம் தொட்டால் போதும், நான் குணமடைவேன் என்று எத்தனையோ பேர் ஏங்கிக் கொண்டிருக்கின்றார்களே அப்பா. இதோ அவர்கள் அனைவரையும் உம்முடைய வல்லமை மிகுந்த கரங்களால் தொட்டு குணமாக்கும் தகப்பனே. அவர்களுக்கு நல்ல வலிமையையும் நல்ல ஆற்றலையும் நல்ல ஆரோக்கியத்தையும் கொடுத்து நீர் அவர்களை ஆசீர்வதியும் தகப்பனே. எத்தனையோ குடும்பங்களில் சண்டை சச்சரவுகள் என்று ஏற்பட்டு கொண்டு இதோ அவர்கள் பிரிந்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்களே, அந்த குடும்பங்களை ஆசீர்வதியும் அவர்களுக்குள் நல்ல ஒரு புரிதலை நீதாமே தர வேண்டும் அப்பா. படித்து கொண்டிருக்கும் அனைத்து குழந்தைகளையும் ஆசீர்வதியும் ஞானத்தையும் அறிவையும் வல்லமையும் ஆற்றலையும் அவர்களுக்கு தாரும் தகப்பனே. மது போதையிலும் குடி போதையிலும் அடிமைப்பட்டு கொண்டிருக்கும் அனைவரையும் ஆசீர்வதியும் அவர்களுக்கு இந்த குடி பழக்கத்திலிருந்து விடுதலையை தாரும் அப்பா, தாரும் தகப்பனே. இதோ என்னால் வீடு கட்ட முடியவில்லையே என்று ஏங்கிக் கொண்டிருக்கும் அழுது புலம்பிக் கொண்டிருக்கும் உம்முடைய மக்களின் கண்களிலிருந்து வரும் கண்ணீருக்கு பதில் தாரும் அப்பா. ஒரு நல்ல ஒரு குடி வீடை அவர்கள் கட்டி எழுப்புவதற்கான வல்லமையை மாற்றலையும் அவர்களுக்கு தாரும் அப்பா. இதோ எங்களுடைய சமுதாயத்திலே நோய்வாய்ப்பட்டு முதியவர்களாக பார்ப்பதற்கு யாருமின்றி அவதிப்பட்டு கொண்டிருக்கும் அனைத்து முதியோர்களையும் நாங்கள் உம்முடைய பாதத்திலே சமர்ப்பிக்கின்றோம் தகப்பனே. இதோ அவர்களுடைய குழந்தைகள் மனம் மாறி இதோ இவர் என் தந்தை தாய் என்று பாசத்தோடும் எண்ணத்தோடும் அவர்களுடன் சேர்த்து அவர்களை பார்த்து பராமரிப்பதற்கான வல்லமையையும் செயலையும் அவர்களுக்கு அதனுடைய ஆற்றலையும் அவர்களுக்கு தாரும் தகப்பனே. எங்கள் அனைவரையும் ஏற்றுக்கொள்ளும் தகப்பனே. இந்த நாள் முதல் நீர் எங்களுக்கு செய்த எல்லா நன்மைகளுக்காகவும் நன்றி. இதோ இந்த இரவு வேளையிலும் எங்களுடன் தங்கி எங்களுடைய குடும்பங்களை ஆசீர்வதித்து இதோ எங்களுக்கு இந்த இரவு வேளையில் உம்முடைய பிரசன்னத்தால நிரப்புங்கப்பா. உம்முடைய பிரசன்னத்தால எங்களை கழுவும் தகப்பனே. உம்முடைய திரு ரத்தத்தால் எங்களை கழுவும் அப்பா. இதோ எங்களுடைய வீடுகளை ஆசீர்வதியும் எங்களுடைய தெருக்களை ஆசீர்வதியும் எங்களுடைய வீட்டின் பக்கத்து வீட்டில் உள்ளவர்களை அனைவரையும் ஆசீர்வதியும் தகப்பனே. எங்களுடைய சமுதாயத்திலே எங்களுடைய சமுதாயத்தை வழி நடத்தி கொண்டிருக்கும் நாட்டு தலைவர்களை ஆசீர்வதியும் அப்பா. எங்களுக்கு படித்து தரும் அனைவரையும் ஆசீர்வதித்து அவர்களுக்கு நல்ல உடல் உள்ள சுகத்தை தாரும் தகப்பனே. இதோ இந்த மன்றாட்டுக்களையெல்லாம் நம் கர்த்தராகிய ஆண்டவருடைய பாதத்தில் ஏற்றெடுப்போம். அவருடைய பாதத்தில் நாம் சமர்ப்பிப்போம். எங்களுடைய மன்றாட்டுக்களை ஏற்றிடும் தகப்பனே. எங்களுடைய மன்றாட்டுக்கு பதில் தாரும் ஐயா. இதோ எங்கள் ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமீன், ஆமீன், ஆமீன். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கன்னியாகி இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே இறைவனின் தாயி, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமீன். தந்தை மகன் தூயாவியின் பெயராலே ஆமீன்.